ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்ஐஆர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஃப்ஐஆர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எஃப்ஐஆரை பற்றி உங்களால் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த வீடியோவில் நம்ம எஃப்ஐஆர்னால் என்னன்னு பார்க்க போகிறோம், அண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோகால்ஸ், அண்ட் எஃப்ஐஆர்க்குள்ளே என்னென்ன இருக்கணும் இதை பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. இதை தான் ஷார்ட்டாக எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர். சரியா, இப்போது இந்த எஃப்ஐஆரை எப்படி ஃபைல் பண்ணலான்னா, எதுக்காக ஃபைல் பண்ணலான்னா, நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஒருத்தவங்க செஞ்சுருந்தா மட்டுமே அவங்க மேலே உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னா, பிணையில் விட முடியாத குற்றம் ஏதாவது செஞ்சுருந்தால் மட்டும்தான் இதை வந்து உடனே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இன்கேஸ் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது பிணையில் விடக்கூடிய எளிமையான குற்றங்கள் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா, அதை பற்றி யாராவது ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க காமன் கேலண்டரில் நோட் பண்ணிக்கிட்டு கிரிமினல் கோர்ட், அதாவது அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற, அந்த பகுதிக்கு உட்பட்ட கிரிமினல் கோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இந்த மாதிரி இந்த நபர் ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு, இதுக்கு எஃப்ஐஆர் போடலாமா அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட கேட்கணும் நோட்டீஸ் மூலமா. அதுக்கு அந்த ஜட்ஜ் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இவங்கள எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், ஆர்டர் போட்டால் மட்டும்தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியாது. இப்போது ஜட்ஜுமே வந்து ஆர்டர் போட்டுட்டார் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மாதிரி பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கான ப்ரோட்டோக்கால் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க செஞ்ச குற்றத்தில் இருக்க சம்பவங்கள் என்னென்ன, அது எப்படிப்பட்ட குற்றம், அதையும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கணும். அதுக்கடுத்தது அவங்கள ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும், டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஒரு பர்சன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கான டெஃபினேஷனாக தான் இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 154ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிணையில் விட முடியாத குற்றம் பற்றிய முதல் தகவலை பதிவு செய்வதே முதல் தகவல் அறிக்கை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ரெண்டு ஃபார்மேட்டில் வாங்கலாம், என்னென்னா ரிட்டன் ஃபார்மேட் அண்டு ஆரல் ஃபார்மேட். ரிட்டன் ஃபார்மேட்னா என்னென்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, ரிட்டன் ஃபார்மேட்னா கம்ப்ளைனன் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்டை எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் ஃபார்மேட்டில் வாங்கிறது, எழுதி அவங்களே சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது ஓரல் ஃபார்மேட்னா என்னென்னா, கம்ப்ளைனண்ட் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க இல்லையா, அவங்க வந்து ஓரலாக அவங்க கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க. அவங்க சொல்ல சொல்ல போலீஸ் ஆஃபீஸர் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதிக்கிட்டு அவங்கக்கிட்டேயே அவங்க பண்ண கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு ஃபுல்லாக படித்து காட்டுவாங்க. படித்து காட்டினதுக்கப்புறமா அந்த கம்ப்ளைனண்ட் அதில் சைன் பண்ணதும் அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் டூ டைப்ஸாக ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கலாம், ரிட்டன் ஃபார்மேட் அண்ட் ஓரல் ஃபார்மேட். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எஃப்ஐஆருக்கு ஒரு பேஸே என்னென்னா அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் தான். ஒரு வழக்கோட பேஸ் என்னென்னா எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆருக்கு பேஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலானது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ அவங்க கொடுக்க போகிற கம்ப்ளைண்ட்டை பற்றி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், அதாவது ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட்டை சம்மந்தப்பட்டவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அந்த கிரைமை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த கிரைமில் தொடர்புடையவங்களாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம். யாராவது அந்த அந்த கிரைமை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக அந்த கிரைம், அதாவது அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் அந்த குற்றம் எப்பேற்பட்டது, எதன் அடிப்படையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் வெரிஃபை பண்ணணும். சரி, இப்போ இந்த எஃப்ஐஆரில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் இருக்கணும். அதுக்கடுத்தது அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஊர், அது இருக்கணும். அதுக்கப்புறம் டேட் இருக்கணும், எஃப்ஐஆர் நம்பர் இருக்கணும், குற்றவியல் சட்டப்பிரிவு எண் இருக்கணும், அதாவது என்னென்னா சிஆர்பிசி நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் இருக்கணும். அதுக்கடுத்தது க்ரைம் ஸ்பாட் இருக்கணும், அதாவது அந்த குற்றம் வந்து எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு அந்த இடத்தோட பேர் இருக்கணும். க்ரைம் டேட் டைம், அதாவது குற்றம் நடந்த டேட், குற்றம் நடந்த தேதி,
எந்த நேரத்தில் நடந்தது அப்படின்னு இருக்கணும். குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க க்ரைமில் ரிலேட்டட் பர்சனோட நேம் அண்ட் டீட்டெயில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அவங்களோட நேம் டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே இருக்கணும். இது எல்லாத்தையும் ஏலேருந்து ஜெட் வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு காப்பியாக கிரிமினல் கோர்ட் ஜட்ஜுக்கு அவங்க சென்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் ஜட்ஜுக்கும் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இல்லையா, அவர் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியில் சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா கம்ப்ளைனண்ட், அவங்களுக்கும் அந்த எஃப்ஐஆரோட காப்பி ஒன்று கொடுக்கணும். இதுதான் ப்ராப்பராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால் அண்ட் எஃப்ஐஆரில் இருக்க வேண்டிய விஷயங்கள். பட் இப்போ இருக்க இந்த கரண்ட் சினாரியோவில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னா, இந்த மர்டர் அட்டம்ப்ட், ரேப் அட்டம்ப்ட், ராபரி, கலவரம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. அண்ட் மற்ற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்குமே எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. அப்படியே சமூகத்தில் ஆர்வம் உள்ளவங்களை யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வராது, அந்த லிமிட்டில் வர போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அலக்கழிக்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செய்கிறதுனால சமூகத்தில் அக்கறை உள்ளவங்க கூட இந்த மாதிரி நம்மளை அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்மளோட ஸ்டேட்டில் மாறினா மட்டும்தான் குற்ற சம்பவங்கள் குறையும், குற்ற சம்பவங்களுக்கான பின்னணியும் குறையும்.